எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் லேட்டஸ்ட் செய்திகள். 2500 கிராம சுகாதார பணியாளர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை. மேலும் பல்வேறு புதிய பணியிடங்கள் நிரப்பப்பட இருப்பதாகவும் தகவல்களை கூறியுள்ளார். வாங்க பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் புதிதாக 2500 கிராம சுகாதார பணியாளர்கள் நியமனம் செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஜூன் 11 வெளியான தகவல். சென்னை சைதாப்பேட்டை மாந்தோப்பு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு ஆதார் பதிவு, விலையில்லா பாடப்புத்தகங்கள், வங்கிக் கணக்கு எண் தொடக்கம் ஆகிய சேவைகளை அவர் திங்கட்கிழமை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் அமைச்சர் சுப்பிரமணியன் கூறியதாவது, மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் எம்ஆர்பி மூலம் தேர்வு செய்யப்பட்டு பணியில் இணையாத 193 மருத்துவர்களுக்கான நியமன ஆணை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே எம்ஆர்பியில் தேர்வாகி மூப்பு அடிப்படையில் இருப்பவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி பணி நியமன ஆணை இன்னும் 10 நாட்களில் வழங்கப்படும். தமிழகம் முழுவதும் 2500 கிராம சுகாதார பணியாளர்களை நியமனம் செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதே போல 2553 புதிய மருத்துவ பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மற்றொரு புறம் 983 மருந்தாளுநர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான தேர்வுகள் நிறைவடைந்துள்ளன. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அந்த வழக்குகளை தாக்கல் செய்தவர்கள் கரோனா காலங்களில் பணிபுரிந்த தற்காக 5 மதிப்பெண்கள் வேண்டும் என்கிறார்கள். கரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு மதிப்பெண்கள் தருவது மனிதாபிமானம் கொண்டது. செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவலர்கள், பத்திரிகையாளர்களுக்கு மதிப்பெண் தரலாம். ஆனால் மருந்தாளுநர் பணியிடங்கள் என்பது வெளியிலிருந்து பணியாற்றுபவர்கள் அல்ல. அவர்களுக்கும் மதிப்பெண்கள் வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இதுவும் தற்போது முடிவுக்கு வந்துவிட்டது. இன்னும 15 நாட்களில் மருந்தாளுநர் பணியிடங்களுக்கு முறையாக கலந்தாய்வு நடத்தப்பட்டு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும். மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகளுக்கான மாணவர் சேர்க்கை 50 பேர் என இதுவரை 150 மாணவர்கள் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் படிக்கின்றனர். மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் மத்திய அரசு விரைவாக கட்டி முடிக்க வேண்டும். மாநில அரசுகளின் விருப்பத்திற்கு ஏற்ப நீட் தேர்வில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்றார் அவர். நிகழ்வில் சென்னை மாநகராட்சி துணை ஆணையர் கல்வி சரண்யா, மண்டலக்குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, மாமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதர், மோகன்குமார், சுப்பிரமணி, பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதை போன்ற எம்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.